உள்துறை அமைச்சர் டான்ஸ்ரீ மொகைதீன் யாசின் கணையத்தில் இருந்த கட்டியை அறுவை சிகிச்சை செய்து நீக்கியதைத் தொடர்ந்து ஓய்வில் இருந்து வருகிறார். இந்நிலையில் மொகைதீனின் ஆரோக்கியம் தேறி வருவதாகவும் அவர் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாகவும் அவரின் மருத்துவக்குழு அறிவித்துள்ளது. விரைவில் அவர் பணிக்கு திரும்புவார் என்றும் யாசின் உடல் நலம் தேறி வர பிரார்த்தனை செய்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றி என அவரின் பத்திரிகை செயலாளர் ஹபீஸ் அப்துல் ஹலீம் தெரிவித்தார். முகைதீன் யாசின் விடுமுறை முடியும் வரை அவரின் பணிகளை பிரதமர் துன் டாக்டர் மகாதீர் முகமர் கவனித்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒருவரை வற்புறுத்தி மதமாற்றம் செய்வதை குறித்து 2016 கொண்டுவரப்பட்ட சட்டத்தை மறுபடியும் மறு சீராய்வு செய்ய வேண்டும் என அடிக்கடி கேள்வி எழுப்பும் அமைச்சர்கள் கோபிந்த் சிங்கும் குலசேகரனும் இப்பொழுது இந்த சட்ட சீர்திருத்தம் குறித்த மசோதாவை கொண்டு வருவார்களா என முன்னாள் சட்ட அமைச்சர் அசாலினா உஸ்மான் கேள்வி எழுப்பியுள்ளார். தொடர்பு மற்றும் பல் ஊடக அமைச்சர் கோபிந்த் சிங் பாரிசான் ஆட்சியின் பொழுது எப்பொழுதும் கேள்வி நேரத்தின் போது இதே கேள்வியை பலமுறை கேட்டு வந்தார் எனவும் இப்பொழுது அவர் ஆளும் கூட்டணியில் இருப்பதால் இந்த சட்ட மசோதாவை திரும்ப கொண்டு வந்து சட்டமாக்குவார் என தான் எதிர்பார்ப்பதாக அவர் கூறினார். மேலும் நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சியினர் பேசுவதற்கு உரிய கால அவகாசம் கொடுக்கப்படுவதில்லை என அவர் குற்றம் சாட்டினார். ஜனவரி மாதம் முதல் சென்ற வாரம் வரையிலான கணக்கெடுப்பில் ஸ்லாங்கூரில் இதுவரை 9300 பேர் கை கால் வாய்ப்புண் நோய் பாதிப்புக்குள்ளானதாக ஸ்லாங்கூர் மாநில சுகாதார செயற்குழு தலைவர் டாக்டர் சித்தி மரியா மஹ்மூத் தெரிவித்துள்ளார். 6 வயதுக்கு கீழ் உள்ள குழந்தைகள் 8000 பேரும், 7 வயது முதல் 12 வயது வரை உள்ளவர்கள் 568 பேரும், 12 வயதுக்கு மேற்பட்டோ 231 பேரும் இந்நோய்க்கு ஆளாகியுள்ளனர். அதனால் பள்ளிகளில் குழந்தைகளுக்கு சுகாதாரம் பற்றிய சிறப்பு விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன என அவர் கூறினார். முன்னாள் பிரதமர் டத்தோஷி நஜிப்பின் ஊழல் வழக்கு விசாரணை வேறு நீதிபதிக்கு மாற்றப்படுமா எனும் சர்ச்சை எழுந்துள்ளது. இந்த வழக்கின் தற்போதைய நீதிபதி டத்தோ சோபியான் அப்துல் ரசாக் பகாங் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினரான டத்தோஸ்ரீ முகமது சோபி அப்துல் ரசாக்கின் சகோதரர் ஆவார். இவர் ஒரு அம்னோ உறுப்பினர். நஜிப் பெக்கான் அம்னோ கிளையின் தலைவராக இன்னும் தொடர்ந்து வருகிறார். இவர்கள் இருவரும் மிக நெருங்கிய நட்பு இருந்து வருகிறது. இந்நிலையில் சோபி அப்துல் நீதிபதியாக நீடித்தால் இந்த வழக்கு நேர்மையான முறையில் நடைபெறாது என கூச்சல்கள் அதிகரித்துள்ளன. நீதிபதி சோபியானின் குடும்ப பின்னணி பற்றி தனக்கு எதுவும் தெரியாது என அட்டர்னி ஜெனரல் டோமி தாமஸ் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் சோபியான் இந்த வழக்கை விசாரிப்பது பல்வேறு சந்தேகங்களை எழுப்பும். அதனால் சோபியான் இந்த வழக்கில் இருந்து விலகிக் கொள்ள வேண்டும் என வழக்கறிஞர் மன்ற தலைவர் ஜார்ஜ் வர்கீஸ் தெரிவித்துள்ளார். ஆகஸ்ட் முதல் வாரத்தில் சோபியான் வேறு நீதிமன்றத்துக்கு மாற்றப்படுகிறார் என்று மலேசியா கினி செய்தி வெளியிட்டுள்ளது. ஆனால் புதிய நீதிபதி யார் என்பது இதுவரை அறிவிக்கப்படவில்லை. மலேசிய வானிலை ஆய்வு மையம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் வரும் செவ்வாய்க்கிழமை வரை கடல் பெரும் சீற்றத்துடன் காணப்படும் என தெரிவித்துள்ளது. தென்மேற்கு பருவக்காற்று மிக அதிக வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. காற்று மணிக்கு 40 கிலோமீட்டர் முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என அறிவித்துள்ளது. கடல் சீற்றத்துடன் கடல் மட்டம் உயர்ந்து காணப்படும் எனவும் புக்கெட், தாய்லாந்து ஆகிய பகுதிகள் அதிக பாதிப்புக்கு உள்ளாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மலேசியாவில் கடலோர பகுதிகளில் யாரும் கடலில் குளிக்கவோ நீர் விளையாட்டில் ஈடுபடவோ கூடாது என வானிலை மையம் எச்சரித்துள்ளது. இன்று நடைபெறும் சந்திர கிரகணம் 21ஆம் நூற்றாண்டின் மிகப்பெரிய சந்திர கிரகணம். நாளை விடியற்காலையில் முழு சந்திர கிரகணமாக மலேசியாவில் தெரிகிறது. மலேசியாவில் இது நீண்ட நேரம் தெரியும் என்றும் அதை வெறும் கண்களால் காண முடியும் என மலேசிய விண்வெளி ஆராய்ச்சி கழகம் தெரிவித்துள்ளது. இந்த சந்திர கிரகணத்தை ஆசியா, ஆஸ்திரேலியா, ஆப்பிரிக்கா, ஐரோப்பா மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகளில் காணலாம். இது 1 மணி நேரம் 43 நிமிடங்களுக்கு நீடிக்கும் என்றும் மலேசியாவில் தெலங்கானு, ஜொகூர், கோலாலம்பூர் மற்றும் லங்காவி பகுதிகளில் இதை காணலாம் என அங்காசாவின் துணை பொது இயக்குனர் ஷம்சுதீன் உமார் தெரிவித்தார். இந்த சந்திர கிரகணம் அதிகாலை 1:14 ஆரம்பித்து 4:41 உச்சமடைந்து காலை 7:20 முடிவடைவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது.
இந்தியாவில் தேடப்பட்டு வரும் குற்றவாளியான ஜஹீர் நாயக்கை மலேசியாவில் இருந்து நாடு கடத்த இந்தியா மலேசியாவை வலியுறுத்தி வருகிறது. இந்நிலையில் மலேசியா இன்டர்போல் ஜஹீர் நாயக்கின் மேல் சிவப்பு பயண தடை விதிக்கவில்லை என அவரை திரும்ப அனுப்ப மறுத்து வருகிறது. சென்ற ஆண்டு இந்தியாவின் கோரிக்கையை இன்டர்போல் நிராகரித்தது. அதனால் இந்தியா சென்ற ஜனவரி மாதம் நீதிமன்றத்தில் ஜஹீர் நாயக்கின் மீது கைது ஆணை பிறப்பித்தது. இதைத் தொடர்ந்து மறுபடியும் இந்தியா இன்டர்போல் உதவியை நாடியுள்ளது. இது பற்றி கருத்து தெரிவித்த உள்துறை அமைச்சர் ஹன்ஸ்ராஜ் கங்காராம் அகீர், இன்டர்போல் இம்முறையும் இந்தியாவின் கோரிக்கையை நிராகரித்தால் கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என கூறியுள்ளார். சிங்கப்பூர் துவா சோதனை சாவடியில் 6 கிலோகிராம் போதை மருந்துடன் மலேசிய வாலிபர் ஒருவர் பிடிபட்டுள்ளார். 25 வயதுடைய இந்த வாலிபர் சிங்கப்பூர் குடிநுழைவுத்துறை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த வாலிபர் மலேசிய பதிவு உள்ள இருசக்கர மோட்டார் வாகனத்தில் 912 கிராம் ஹெராயினும் 986 கிராம் கஞ்சாவும் வைத்திருந்ததை கண்டறிந்தனர். அவரின் உடலில் 3.98 கிலோகிராம் கஞ்சா பதுக்கி வைக்கப்பட்டிருந்ததும் சோதனையில் தெரியவந்துள்ளது. இது தொடர்பாக சிங்கப்பூர் காவல்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகிறது. உலகம் போற்றும் பத்துமலை முருகன் ஆலயத்தில் வரும் 31/8/2018 அன்று காலை 7:30 முதல் 9:30 வரை ஸ்வர்ண பந்தன குடமுழக்கு பெருவிழா நடைபெற உள்ளது. அனைவரும் விழாவில் கலந்து கொண்டு முருகன் அருள் பெற அன்புடன் அனைவரையும் அழைக்கிறார் டான் ஸ்ரீ டத்தோ ஆர் நடராஜன். அனைவரும் வருக, இறையருள் பெறுக. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். ருவாண்டா, உகாண்டா மற்றும் தென் ஆப்பிரிக்காவில் 5 நாட்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார் பிரதமர் மோடி. இதில் இன்று உகாண்டா சென்ற மோடி, இந்தியா உகாண்டா இடையே வர்த்தக ஏற்றத்தாழ்வு இருப்பதாக உகாண்டா அதிபர் சரியாக கூறியிருக்கிறார். நான் அந்த ஏற்றத்தாழ்வை தீர்த்து வைக்க இங்கு வந்துள்ளேன். இந்திய பொருளாதார வளர்ச்சியை உலகமே பாராட்டி வருகிறது என்று பேசியுள்ளார். டோக்லாம் சர்வதேச எல்லைப் பகுதியில் இந்தியாவுக்கு எதிராக சீனா படைகளை குவித்து வருவதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. அமெரிக்க நாடாளுமன்றத்தில் பேசிய ஆனி வாக்னர், டோக்லாமில் படைக்குவிப்பில் ஈடுபட்டு வரும் சீனாவுக்கு எதிராக இந்தியா பூட்டான் நடவடிக்கை எடுக்கவில்லை என பேசினார். இந்நிலையில் அமெரிக்காவின் இந்த குற்றச்சாட்டை இந்தியா திட்டவட்டமாக மறுத்துள்ளது. திமுக தலைவர் கருணாநிதியின் உடல்நிலை குறித்து விசாரித்த எல்லோருக்கும் நன்றி, கருணாநிதி மீண்டும் குணமாகி வருவார் என்று திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் ட்வீட் செய்துள்ளார். கருணாநிதிக்கு தற்போது உடல்நிலையில் பிரச்சனை ஏற்பட்டு இருக்கிறது. அவருக்கு சிறுநீரக பாதையில் ஏற்பட்ட தொற்று. இதனால் 6 மருத்துவர் கொண்ட குழு மூலம் அவர் இப்போது வீட்டில் இருந்தபடியே சிகிச்சை பெற்று வருகிறார் என அவர் ட்விட்டரில் தெரிவித்துள்ளார். கருணாநிதியின் உடல்நிலை பற்றிய தகவல் தெரிந்ததும் தமிழக அரசியல் தலைவர்கள் நேற்று முதல் கோபாலபுரம் இல்லத்துக்கு வந்து நலம் விசாரித்து வருகின்றனர். இந்நிலையில் திமுக தலைவர் கருணாநிதியின் உடல் நலம் குறித்து குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் ஸ்டாலினிடம் தொலைபேசி வாயிலாக கேட்டறிந்தார். திமுக தலைவர் கருணாநிதியின் உடல்நிலை குறித்து முக ஸ்டாலினிடம் தொலைபேசியில் நலம் விசாரித்துள்ளார் காங்கிரஸ் தலைவர் ராகுல்காந்தி. ஏற்கனவே பிரதமர் மோடி மற்றும் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தொலைபேசி மூலம் ஸ்டாலினிடம் பேசிய கலைஞரின் உடல்நிலை குறித்து கேட்டறிந்துள்ளனர். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும்.
பாகிஸ்தான் நாடாளுமன்ற தேர்தலில் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்கவில்லை. ஆனாலும் தெக்ரிஹி இன்சாஃப் கட்சி தனி பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளதால் அக்கட்சியின் தலைவர் இம்ரான்கான் அடுத்த பிரதமராக பொறுப்பேற்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையே தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இறுதி முடிவு வெளியாவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. 5 நாள் அரசுமுறை பயணமாக ஆப்பிரிக்க நாடுகளுக்கு சென்றுள்ள பிரதமர் மோடி இன்று உகாண்டா பாராளுமன்றத்தில் உரையாற்றியுள்ளார். பின்னர் பயணத்தை முடித்து கொண்டு சற்று முன் தென்னாப்பிரிக்கா வந்தடைந்தார். பிரிட்டானியா நகர் வந்தறங்கிய மோடிக்கு அங்கு அந்நாட்டு அரசு சார்பில் உற்சாக வரவேற்பு அளித்துள்ளனர். இந்நிலையில் நாளை ஜோஹனஸ் நகரில் நடக்கவுள்ள பிரிக்ஸ் மாநாட்டில் மோடி பங்கேற்று உரையாற்றுகிறார். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். தவிர்த்து சமுதாயத்தில் நடக்கும் போராட்டங்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்து வருபவர் நடிகரும் இசையமைப்பாளருமான ஜி வி பிரகாஷ். இந்நிலையில் இவர் தஞ்சை பெரிய கோவிலின் சிறப்பை சொல்லக்கூடிய ஒரு புகைப்படத்தை ட்விட்டரில் பகிர்ந்துள்ளார். அதில் சூரியனுக்கும் தலைவணங்காத நம் ராஜகோபுரம் உலகளவில் இதுவரை யாரும் முறியடிக்க முடியாத படைப்பு என்று கூறப்பட்டுள்ளது. கார்த்திக் சுப்புராஜ் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடித்து வரும் படம் வேகமாக வளர்ந்து வருகிறது. இந்த படத்தில் ரஜினிக்கு ஜோடியாக சிம்ரன் நடிக்க உள்ளார் என்றும் அது ஒரு நெகட்டிவான ரோல் என்றும் கூறப்படுகிறது. ஏற்கனவே பொன்ராம் இயக்கத்தில் சிவகார்த்திகேயின் நடிப்பில் உருவாகியுள்ள சீமராஜா படத்திலும் சிம்ரன் வில்லியாக நடிக்கிறார் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. சங்கர் இயக்கத்தில் உருவாக இருக்கும் இந்தியன் 2 படத்தின் படப்பிடிப்பு விரைவில் தொடங்க இருப்பதாக கூறப்படுகிறது. கமல் நடிக்கவிருக்கும் காட்சிகள் பிக்பாஸ் நிகழ்ச்சி முடிந்த பிறகு நடக்கும் என தெரிகிறது. இந்நிலையில் இந்த படத்தில் கதாநாயகியாக நயன்தாராவிடம் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக ஹாலிவுட் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். உங்கள் ஊர்களில் நடைபெறும் நிகழ்வுகள் குறித்த செய்திகளை எங்கள் மின்னஞ்சலுக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி newsdisaigal@gmail.com. திசைகள் தொலைக்காட்சி, இது மக்களின் மனசாட்சி.